ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்கிறது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க கீழே இருக்கிற ரெட்கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு வந்து சிக்கனை வந்து ஊற வைக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம பிரியாணியில் சேர்ப்போம், அதனால் வந்து சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் செய்கிறதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடினா ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து ஊறட்டும். இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்யை வந்து நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தட் தான், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இது கூட வந்து ஒரு 2 பிரிஞ்சலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் போதும். இது கூட ஒரு கொஞ்சமாக கல் பாசி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மராத்தி மூக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஒரு 4 லிருந்து ஒரு 5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ அரிசி போட போகிறேன், அதனால் வந்து நான் ஒரு 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கீரை சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ இது கூட வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதை வந்து அந்த கேரட்லாம் திருவுவாங்கள அதில் வந்து வாழைக்காய் சீவத்துக்கு தனியாக இருக்கும், அதில் வந்து சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீவி போடுங்க, அப்போ வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து எடுத்திருக்கேன். இது தக்காளி வந்து எப்படி போடணுன்னா வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டிங்கன்னா தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி போடக்கூடாது, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். நான் வந்து பாதிக்கு பாதி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு தட்டு போட்டு முடிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு தக்காளிலாம் வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ வந்து தட்டை போட்டு முடியாச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதை வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1-2 வந்து தக்காளி வந்து வதங்காமல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நல்லா கரண்டியெல்லாம் வந்து மசிச்சு விட்டு வதங்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கப்படும். இப்போ இது மாதிரி சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு புது ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கும். இப்போ வந்து புதினா வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட இப்போது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் ஹோம்மேட் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஹோம்மேட் தயிர் வந்து எப்படி செய்யணும்னு தெரியலன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் வந்து நீங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தவிர கலர் பவுடர் எதுவும் சேர்க்காதீங்க. அது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுதி. இப்போ வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கலர் பவுடர் வந்து சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் சிக்கனை மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1/2 cup வந்து நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இப்போ நான் வந்து 2 glass வந்து தண்ணி ஏற்றிருக்கேன். அதனால் வந்து நான் ஒரு 3 டம்ளர் வரைக்கும் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1:1 அந்த கணக்கில் வந்து 1 glass அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, 2 glass அரிசிக்கு வந்து நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அரிசி வந்து ஏற்கனவே வந்து கழுவி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணது உப்பு காரம் வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் உப்பையும் காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு மூடி வைங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அரிசி போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா அரிசியும் வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் இதை வந்து நல்லா மூடி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வத்தி இருக்கணும். இப்போ வந்து இது நல்லா வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ தம் வந்து போட்டுடலாம். இப்போ நல்லா வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து தம் போடணுன்றது வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு பிளைன் பிரியாணி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வந்து தம் போட்டாச்சு. தம் போடுறதுக்கு வந்து நீங்கள் கேஸை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் வந்து வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour வந்து தம் போட்டால் போதும். இப்போ வந்து தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓரத்துலேருந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட தயிர் பச்சடியும் சிக்கன் 64 செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.